கௌரி சமையலறையில் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஜிஞ்சர் சிக்கன் எப்படி வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது சோயா சாஸ் தவிர மீதி எல்லாமே நார்மலாக வீட்டில் நம்ம எப்பயுமே வச்சுருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான். இந்த ஜிஞ்சர் சிக்கன் வந்து ஃப்ரைட் ரைஸோட நூடுல்ஸோட பிரியாணியோட எல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரை கிலோ சிக்கனை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் போனோட வேணுன்னாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி சின்ன சைஸாக இருக்கட்டும். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு ரெண்டு பீஸ் இஞ்சியை வந்து இந்த மாதிரி நீள நீள பீஸாக அறுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தழை பொடி, இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள், அது இல்லாமல் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக பெப்பரும் கரம் மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் அரை பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சோயா சாஸும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ண போகிறோம். நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம். இதில் இந்த கட் பண்ணி வச்ச இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பொடியை கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோடனே இந்த ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி கலர் ஒயிட்டிஷாக மாறிடும். இந்த டைமுக்கு மஞ்சள் பொடியும் இந்த மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் தேவையானதை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பரவனாப்பில் வச்சிடலாம். இதில் கொஞ்சம் லேசாக அந்த தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு, அதெல்லாம் ட்ரை ஆகிட்டு அந்த சிக்கன் லைட்டாக ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகட்டும். அஞ்சாறு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தான் இருந்துச்சு. மூடக்கூடாது, திறந்தே தான் வச்சுருந்தேன். அந்த தண்ணி எல்லாம் விட்டுட்டு வந்தது எல்லாம் ட்ரைன் ஆகிட்டு இப்போ வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதிலே சிக்கன் வந்து ஒரு 30-40% குக் ஆயிடணும். இப்படி வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் பரவனாப்பில் வச்சுட்டு லைட்டாக அந்த சிக்கன் ரோஸ்ட் ஆகிற மாதிரி விட்டுருங்க. அப்படி ரோஸ்ட் ஆகும்போது அப்படியே இப்படி திருப்பி டேர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டே இருந்ததில் லைட்டாக சிக்கன் வந்து அப்படியே ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகும்போது அது ஃபைனலாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த தக்காளி, ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த டேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச கொத்தமல்லியில் பாதி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி வந்து அது வேகிறதோடு சேர்ந்து வெந்து மேஷ் ஆகிடும். மீதி கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோடு இந்த பிடிச்சதெல்லாம் சேர்த்து எடுத்து விட்டிங்கன்னா கூட அது எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி ஜூஸ்லேயே இது நல்லா வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதில் சிக்கன் குக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம முதல்ல வந்து ஓப்பனாக வந்து ஒரு 6-7 நிமிஷம் வச்சுட்டோம், அதிலே பாதி குக் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல இதுக்கு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் பெப்பரும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைம் சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கரம் மசாலா ஆட் பண்ணி கலந்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். அந்த காரம்லாம் நல்லா உள்ளே பிடிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஒரு சின்ன டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் ஜாஸ்தியாக ஆட் பண்ணக்கூடாது. நான் ஆட் பண்ணது இன்றைக்கி டார்க் சோயா சாஸு, அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். இப்போ வந்து இந்த கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகா லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் மட்டும் கிடைக்கும், காரம் வந்து அவ்வளோவா ஜாஸ்தியாக இறங்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பரவனாப்பில் வச்சு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இந்த வெங்காயம்னா கொஞ்சம் நல்லா பச்சை மிளகாலாம் ரோஸ்ட் ஆகி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஹை மீடியமாக வச்சதில் நல்லா அந்த வெங்காயம்லாம் வந்து ஸ்லைட்டாக வந்து குக் ஆகிருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாலாம் இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும். கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊத்திக்கலாம். நான் இந்த ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கனாவே அது மேலே கொஞ்சம் ஒரு கோட்டிங் மாதிரி வர்றது பார்க்க முடியும் நம்மளால். இப்போ வந்து சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஜிஞ்சர் சிக்கன் பிரியாணி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஜிஞ்சர் சிக்கன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.